நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் முன்னூற்று எழுபத்தி மூன்று வாட்பாஸ்டர் ரசல் செட் தலைப்பு பஸ்கா மற்றும் பாவ நிவாரண நாள் எப்போது மற்றும் ஏன் அனுசரிக்கப்படுகின்றது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பஸ்காவானது முதலாம் மாதத்தினுடைய பதினான்காம் தேதி மாலையிலும் வருடாந்திர பாவ நிவாரண நாளானது ஏழாம் மாதத்தினுடைய பத்தாம் தேதியிலும் ஏன் ஆசரிக்கப்படுகின்றது பதில் ஏனெனில் தேவன் அவைகள் வெவ்வேறானவைகளாக இருப்பதற்கு விரும்பிவிட்டார் இந்த இரண்டு காரியங்களும் ஒன்றோடொன்று நேரடியான தொடர்பு இல்லாதவைகள் ஆகும் ஒன்று முதற் பேரானவர்களின் சபை கடந்து போகுதலுக்கு நிழலாய் இருக்கின்றது மற்றொன்றோ ஆயிர வருட யுகத்தின் போது பூமியின் குடிகள் அனைத்திற்கும் ஆசிர்வாதங்களை வழங்குவதற்கு ஆயத்தமாகவும் அடிப்படையாகவும் காணப்படத்தக்கதாக சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்துவும் சபையும் பாடுபடுகிறதற்கு நிழலாக இருக்கின்றது பஸ்கா ஆட்டுக்குட்டியானது இயேசுவினுடைய மரணத்தையும் இந்த யுகத்தில் அவரது ஜனங்களை கடந்து போகுதலையும் மாத்திரமே இருக்கின்றது மற்றும் இதன் காரணமாக இயேசு மற்றும் சபையின் மரணத்தையும் வரவிருக்கும் யுகத்தில் உலகம் ஆசிர்வதிக்கப்படுவதையும் அடையாளப்படுத்தும் இன்னொரு மற்றும் வேறொரு நிழல் கொடுக்கப்பட்டது இந்த இரண்டும் தனித்தனியாக காணப்பட தேவன் விரும்பிவிட்டார் ஒன்று இயேசுவின் மரணத்தினை குறிப்பிட்டது மற்றும் இன்னொன்று வேறொரு நிழலாய் காணப்படத்தக்கதாக கொடுக்கப்பட்டது ஆண்டவரே எனக்கான சிலுவையை தெரிந்தெடுத்து தாரும் அது ஒரு துன்பத்தின் காலம் என்னுடைய இருதயமோ நன்மையான பகுதியை அன்பு செய்தாலும் அதை அறிந்திருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான ஒழுங்குமுறைகளையும் முரண்பாடுகளையும் துன்பங்களையும் கண்டு விரத்தி அடைந்துள்ளதே எனக்கு கொடுக்கப்பட்ட இவைகளை நான் எண்ணிடும் எண்ணிடும் போதினிலே அன்பிற்காக எனக்கு அளிக்கப்பட்ட சோதனைகள் விசுவாசத்தின் பரீட்சைகள் நான் எப்போதும் மரணபரியந்தம் நிலைத்து நிற்பேன் என்று எண்ணுகிறதற்கில்லை நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுடைய வல்லமையில் ஐயமுற்று சந்தேகப்பட்டு முழுமையாகவே விரக்தி அடைந்துவிட்டாலும் என் சிலுவையை சுமக்கவே முடியவில்லை என்ற எண்ணம் எழுகிறதே ஆ அதன் சுமையோ நிச்சயமாகவே அதிகமாகவே உள்ளது நான் தினம் தினம் சந்திக்கும் மற்றவர்கள் சுமக்கும் சிலுவையை விடவும் எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையோ பாரமாகவே உள்ளதுவே ஆனாலும் எனக்கென நியமிக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை இழந்து போகவும் கூடாதென்றே எண்ணுகிறேன் நானே ஓ ஆழ்ந்த அமைதி முற்றிலுமாகவே ஆட்சி செய்யுதே இயற்கையின் ஒளி சிறிதளவு கூட ஒலிக்கவில்லையே அந்திப்பொழுதின் நிழல்கள் அமைதியை எடுத்துரைப்பதாக காணப்படுகிறதே என்னுடைய களைப்படைந்த ஆவியின் சமாதானமோ விழுந்துவிட்டதே ஒரு கணம் தயங்கி ஒரு பரலோக ஒலி முழுமையாக ஆச்சரியத்தால் விரிந்த விழிகளால் நான் பார்க்கும் போதில் என் மீது விழுந்ததுவே வெள்ளியினாலான இறக்கைகளை உடைய தேவ தூதர்கள் எங்கெங்கும் காணப்பட்டனரே தேவ தூதர்களின் இசையோ அந்த குணப்படுத்தத்தக்க நறுமணமுள்ள மனம் காற்றிலே எங்கும் பரவியதே புலங்காகிதமடைய செய்ததுவே மற்ற யாவரும் முழங்கால்களை மடக்கி வணங்கிடும் அந்த ஒருவர் என் அருகில் மென்மையாகவே வந்தாரே நானோ நடுக்கத்துடன் விழுந்து விழுந்து கிடந்தேனே என்னை பின்பற்றி வா நானே வழி என்று அவர் மொழிந்தாரே இவ்வாறாகவே அவர் கூறின பின்னே என்னை அவர் வெகு உயரத்திற்கே அழைத்து சென்றாரே அங்கே அன்பினால் வளைய பெற்ற விதானத்தின் கீழே என்னுடைய சிலுவையை விட பெரிதும் சிறிதுமான சிலுவைகள் பல அங்கே கண்டேனே அதில் ஒன்று பற்றி கொள்ளுவதற்கு மிகவும் அழகாய் மிக சிறியதாய் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதாய் கற்கள் பதிக்கப்பட்டு மிக அழகாகவே காட்சி தந்ததுவே ஆஹா இது எனக்கு பொருத்தமாக இருக்குமே சுமப்பதற்கும் மிக எளிதாக இருக்குமோ என்றெண்ணியே அந்த சிறு சிலுவைதனை உடனடியாக ஓடி சென்று ஆவலுடன் எடுத்துக்கொண்டேன் ஆனாலும் எல்லாமும் ஒரே ஒரு கணம்தான் என் அடிப்படையே ஆட்டம் கண்டதுவே ஒளி வீசக்கூடிய அந்த காண்பதற்கினிய இலகுவாயிருக்கும் என்றெண்ணிய ரத்தின கற்கள் மிக மிக அதிகமான பாரமாகவே எனக்கு காணப்பட்டதுவே இவ்வாறாக இருக்கக்கூடாதே நான் கதறினேன் மீண்டும் திரும்பி பார்த்தேன் யாராவது ஏதாவது இந்த பாரத்தை இலகுவாக்க மாட்டார்களா என்றே சுற்றும் முற்றும் பார்த்தேன் ஆனால் ஓரழகான சிலுவையின் மீதே நான் கண் பதிக்கும் வரை கடந்து சென்றேன் அழகான பூக்கள் செதுக்கப்பட்ட வண்ணம் அதை சுற்றிலும் கோர்த்து பின்னி காணப்பட்டதுவே அதிலே கிருமையும் அழகும் ஒருங்கே அமைந்து காணப்பட்டதுவே ஆச்சரியமாகவே நான் அதை பார்த்து கொண்டிருந்த போதினிலே இன்னமும் ஆச்சரியப்பட்டு போனேன் அதை பலர் கடந்து போனார்கள் என்றே நான் எண்ணினேன் ஆனால் அழகாக காணப்பட்ட அந்த அமைப்பின் பின்னே மறைக்கப்பட்ட துன்பங்கள் எனக்கு தெரியலானதே அந்த அழகான வண்ணமிகு பூக்கள் கொண்ட காரியத்தின் அடியிலே முட்கள் காணப்பட்டதுவே இந்த சிலுவையை என்னால் சுமக்க முடியாதே வருத்தத்துடன் நான் கூறினேன் இப்படியாகவே ஒவ்வொன்றும் அங்கே சுற்றியிருந்த எல்லாவற்றிற்கும் எந்த ஒரு சிலுவையையும் என் தேவைகளை பூர்த்தி செய்வதாய் காணப்படவில்லையே அழுது கொண்டே ஒவ்வொரு பாரமான சுமையையும் கீழே இறக்கி வைத்தேன் ஆனால் என் மீது விசுவாசம் கொள் கிரீடம் கிரீடமில்லையே என்னுடைய பரிபூரணமான அன்பு உன்மீது காணப்படுமே என்று கூறும் என்னுடைய வழிகாட்டியின் குரல் எனக்கு கேட்டதுவே அகன்ற விழிகளுடன் விருப்பத்துடனும் உறுதியான மனதுடனே எனது பூமிக்குரிய சிலுவையை நான் சுமந்திடவில் திரும்பினேன் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையுமாய் வேறெதுவும் மறைவான தீங்கு வந்து சேர்ந்திடுமோ என்ற அச்சத்துடனே பின்னர் ஏற்கனவே முன்னேற்பாடாய் நியமிக்கப்பட்ட பாதையிலே கேட்பதற்கான செவிகளுடனே கீழ்ப்படியவும் ஆயத்தமாகவே சிலுவை ஒன்று ஆடம்பரமற்ற தெளிவான வெளிப்படையான வடிவத்திலே காணும்படி கிடைத்ததே அன்பினால் ஆன வார்த்தைகள் அதிலே வைக்கப்பட்டிருந்ததே நன்றியுடனே அதனை நிலையிலிருந்து தூக்கி நிறுத்தினேன் பெருமகிழ்வுடனே அங்கிருந்த சிலுவையிலே இதுதான் சிறந்த சிலுவை என நான் உறுதி செய்தேனே இது நான் சுமப்பதற்கு ஏற்றது என்றும் கொண்டேனே இவ்வாறாக நான் தெரிந்து கொண்ட சிலுவையை குறித்து ரகசியமாக அறிக்கை போ செய்த போதினிலே ஒரு பரலோக பிரகாசம் அதன் மீது வந்து தங்கக் கண்டேனே நான் எனது சுமையை தாங்குவதற்காக சற்றே குனிந்த போதினிலே எனக்கு மீண்டும் பழைய சிலுவையின் ஞாபகம் வந்ததே ஆனாலும் அது எத்தனை மாறுபாடாய் தோன்றியது இப்போதோ அதன் விலையுயர்ந்த மதிப்பை என்னால் உணர முடிந்ததே ஆம் இப்போது வேறொன்று நன்றாக இருக்கும் என்று இனியும் நான் கூற மாட்டேனே ஆஹா இனியந்தன் ஒரே விருப்பம் என்னவென்றால் என்னை குறித்து நன்கு தெரிந்தவர் எனக்கு தெரிந்தெடுத்துத் தருவார் எனவே என்னதான் அவர் அன்பினால் எனக்கு அனுமதிக்கின்றாரோ அதுதான் சிறந்ததென்றே நான் நம்பிடுவேனே ஏனென்றால் அவர் மட்டுமே அறிந்திடுவார் முடிவுதரையே ஆமேன்